வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோருக்காக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வேண்டிய பாடங்கள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டில் வந்து எந்தெந்த பாடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும், அதில் மோஸ்ட்டாக இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற முழுமையான தகவல் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்காக அந்த பெல் பட்டன் அமுத்தி விட்டிங்கன்னா நம்ம அப்டேட் வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். நம்மளுடைய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின சந்தாங்க தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேட்ச் பற்றின டீடெயில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துரு பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணுற வீடியோ வந்து கொடுத்துருக்கோம், அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பண்ணுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி புக் எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரிலீஸ் பண்ண புக்கில் இருந்தால் பொருளாடத்தை தான் உங்களுக்கு என்னென்ன பாடமெல்லாம் படிக்க வேண்டியது, நம்ம புக்கில் லைன் பில்லைன்னா கொஸ்டின் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம டெப்த்தை வந்து காட்ட போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பார்க்கலாம். பாட தலைப்பு டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் நம்ம கொடுத்துருப்போம். இந்தியாவினுடைய தேசியத்தின் ஓகேங்களா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசியக்கும் அது மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நைன்த் ஓகே, ஒன்பது லெசன் வந்து நான் கொடுத்துருப்போங்களா, டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் ஒன்பது லெசன். இதெல்லாமே நம்ம பக்க எண் வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாமே நம்ம கபிலன் அகாடமி புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அந்த புக்கில் கூடிய பக்க எண்கள் தான். ஓகேங்களா? ஓகே, அதேமாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? லெவன்த் ஹிஸ்ட்ரி ஒரு பதினாலு லெசன் இருக்கும். சிந்து சமல் நாகரிகம், குப்தர்கள், தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி, ஐரோப்பியர்கள் வருகை, பிற்கால சோழரும் பாண்டியரும், விஜயநகர பாமணி அரசு, இந்தியாவில் பக்தி இயக்கம், முகலாய பேரரசு, பராத்தியர்கள், ஆங்கிலேயர் ஆட்சியினுடைய விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி பதினாலு லெசன் வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரி இருக்கும். இது ரெண்டாவது தான் நம்ம வந்து வச்சிருப்போம். அடுத்து வந்து டென்த் ஹிஸ்ட்ரி, டென்த் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆறு லெசன் நம்மளுக்கு இம்பார்ட்டன் லெசன், தமிழ்நாடு சமூக மாற்றங்கள், இதெல்லாமே யூனிடெட் யூனிட் எல்லாமே கலந்தவர். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி தமிழ்நாட்டு சமூக மாற்றங்கள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தேசியம், காந்தி காலகட்டம், இதெல்லாமே வந்து ஒரு ஆறு லெசன் வந்து டென்த் இருக்கும். அதுக்கடுத்த உடைய வந்து பார்த்தீங்கன்னா நைன்த், ஓகேங்களா? நைன்த்தில் ஒரு மூணு லெசன் கொடுத்துருப்பாங்க. பண்டைய நாகரிகங்கள் நமக்கு சிலபஸ் லெசன் மட்டுமே, பண்டைய நாகரிகங்கள், தொடக்கால தமிழ் சமூகம் பண்பாடும், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகம். ஓகேங்களா? அதேமாதிரி எயித்து ஹிஸ்ட்ரி ஐரோப்பியர்கள் உருகை, கிராம சமூகம், வாழ்க்கை முறையும், மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், இதேமாதிரி செவன்த்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இதிலேயே முகலாயர்கள், மராத்தியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கட்டடக்கலை எல்லாமே வரும். அதேமாதிரி சிந்து சிக்ஸ்த்தில் வந்து சிந்து தமிழ் நாகரிகம், தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள், தமிழ்நாட்டில் பெருங்கற்கால கட்சி, பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடு சங்ககாலம், பேரரசுகளின் காலம், குப்தர் வர்த்தனர் வருவாங்க, தமிழ் தென்னிந்திய அரசுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து கிட்டத்தட்ட 271 பேஜ் உங்களை அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்து 300 பேஜ் கிட்ட வரும். இந்த புக்கு வந்து நீங்கள் தேவைப்படுறீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் மூலம் வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃபும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு குரூப் டூக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன்பது லெசனில் எட்டு லெசன் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன். முதல்ல எட்டு லெசன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன், கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாகணும். அதேமாதிரி லெவன்த் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிந்து சமலி நாகரிகம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? சிந்து சமலி நாகரிகம் ரொம்ப இம்பார்ட்டன் லெசன், இதில் வந்து முதல் எட்டு லெசன். ஓகேங்களா? டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் முதல் எட்டு லெசன் போங்களா, முதல் எட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வந்து படிங்க. நைன்த் லெசன் வந்து நீங்கள் ஓரளவு வந்து வாட்ச் விட்டிங்கன்னா வந்து போதுமானது. ஓகேங்களா? அதேமாதிரி லெவன்த் ஹிஸ்ட்ரி, லெவன்த் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிந்து சமல் நாகரிகம் கம்பல்சரி வந்து படிச்சாகணும். அதேமாதிரி தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் படிக்கணும், குப்தர்கள் படிக்கணும், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, இந்த நாலு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். செகண்ட் லெசன் ஒரு ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் விட்டிங்கன்னா வந்து போதுமானது. ஓகேங்களா? அடுத்து இது கம்பல்சரி வந்து படிக்கணும். டெல்லி துல்தான்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கிற லெசனாக இருக்கிறனால அரேபியர் துருக்கியர் வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். சோழரும் பாண்டியரும் கம்பல்சரி படிக்கணும். விஜயநகர பாமணி அரசு படிக்கணும். பக்தி இயக்கம் சும்மா ஓரளவு வாசிட்டுக்குங்க. ஓகேங்களா? முகலாய பேரரசு, மராத்தியர்கள், ஆங்கிலராட்சியின் விளைவுகள், இதை வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஆங்கிலராட்சியின் தொடக்கால எதிர்ப்புகள் படிக்கணும். நவீனத்தை நோக்கி படிக்கணும். ஓகே, நான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் லெசன். ஓகே, இதெல்லாமே ரெண்டுமே ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஓகேங்களா? டென்த்தில் கூட ஆறு லெசன் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டன். குரூப் ஃபோருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஓகேங்களா? குரூப் டூக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், குரூப் டூ குரூப் ஃபோருக்கு ரொம்ப ரொம்பவுமே இம்பார்ட்டன். ஓகேங்களா? அடுத்து நைன்த்து, நைன்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து வாட்சிட்டிங்கன்னா போதுமானது. இதை மட்டும் நம்ம மோஸ்ட்டாக வந்து கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொன்ன எட்டு லெசன், அதுக்கப்புறம் இதில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெசன்ஸ் எல்லாமே லெவன்த்தில், அதுக்கப்புறம் டென்த்தில் இருக்கிற ஆறு லெசன். ஓகேங்களா? எட்டு ஆறு பதினாலு லெசன் வந்து ஐஎன்எம்ல வரும். அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து லெவன்த்துக்கு ஹிஸ்ட்ரி டாப்பிக் வரும். ஓகேங்களா? இதேமாதிரி இதை மட்டும் ஃபஸ்ட் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா வாசிட்டு போகுது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அதை படிக்காமல் கீழே வந்து வராதிங்க. அதனால தான் நம்ம டுவெல்த்துலேருந்து வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இந்த புக்கு இதே மாதிரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு முடிச்சு முடிச்சுன்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம். அதேமாதிரி எத்திக்ஸுக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? எந்தெந்த லெசனெல்லாம் படிக்கணும், எது மோஸ்ட் இம்பார்ட்டன் கவர் பண்ண அப்படிங்கிற லெசனாலுமே கொடுக்குறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம விரைவில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம யூடியூப்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதில் விருப்பமாக அதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஷெடியூல் கொடுப்போம். ஷெடியூல் படி வீக்லி கொடுத்துட்டு லைவ் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி சார் அந்த கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நம்மளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது கபிலன் கமெண்ட். உங்களுக்கு நன்றி.